ஹாய் வியூவர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி நான் வந்து வெந்தய குழம்பு வெந்தய கறி வைக்கலான்ட்ருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன். ஓகே, இது வந்து வெண்டிக்காவும் கத்திரிக்காவும். நான் வந்து ஒரு 5 வெண்டிக்காய் ஒரு கத்திரிக்காய் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இது கூட கூடைய கூட போட்டுக்கலாம். நான் எனக்கு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி அளவுக்கு நான் இந்த கறி வைக்க போகிறேன். ஓகே, இது வந்து 2 சிகப்பு மிளகாய், இது வந்து தக்காளி பழம், புளி நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன், இது வந்து மஞ்சள், இஞ்சி, பூண்டு. பூண்டு வந்து 5 பல்லு பூண்டு, தேவையான அளவு இஞ்சி, தேவையான அளவு மஞ்சள். இது 2 பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். எனக்கு வெங்காயம் சின்ன வெங்காயம் கிடைக்காதனால நான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இதெல்லாம் வந்து 3 பேர் சமைக்கிற மாதிரி அளவு. உங்களுக்கு வந்து பெரிய குடும்பமாக இருந்தால் நீங்கள் இதுலேருந்து ஒரு டபுள் ஆக்கிக்கலாம். நீங்கள் 2 வெங்காயம் போடுறதுக்கு நீங்கள் 4 வெங்காயம் போடலாம். தக்காளி பழம் 1 தக்காளி பழம் தான், நீங்கள் வந்து 4 தக்காளி பழம் இல்லை 2 தக்காளி பழம் போடலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் தேவையான அளவு நீங்கள் வந்து ஆட் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து வறுக்கிறதுக்கு கறி பேஸ்ட் செய்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, தேவையான அளவு பட்டை மிளகாய், தேவையான அளவு பெப்பர், இது வந்து சோம்பு, சின்ன சீரகம், இது ரெண்டும் வந்து 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன். ஓகே, இது வந்து தேங்காய் துருவல் வறுக்கிறதுக்கு, இதெல்லாம் ரெண்டையும் போட்டு வறுத்துட்டு பிளைண்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். ஓகே, நான் இதை வந்து இதில் இடித்து விழுதாகி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வதக்கிறதுக்கு வந்து வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூனு, என் தேவையான அளவு கருவேப்பிலை. ஓகே, இதெல்லாம் நல்லா வறுத்துக்குங்க, நல்லா பொன்னிறமாக வர மாதிரியே வறுத்துக்குங்க. தேங்காய் துருவலையும் நல்லா வறுத்துக்குங்க. ஓகே, சட்டி சூடாயிடுச்சு, நான் கடலை எண்ணெய் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் கூட ஊற்றலாம், சமைக்கிற எண்ணெய் கூட ஊற்றலாம் நீங்கள். ஓகே, இப்போ வந்து நான் வந்து வெண்டிக்காய் கத்திரிக்காயை போட்டு முதல் வதக்கி தனியாக எடுத்து வைக்கணும். எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுங்க, அப்போ தான் நல்லா வதங்கி வரும். இன்றைக்கி கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு, கலர் மாறிச்சுக்காங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நீங்கள் என்னென்ன போடணுமோ வதக்கிறதுக்கு எல்லாம் போட்டுக்கலாம். ஓகே, நான் வந்து வெந்தயம் போடுறேன். இதுலேயும் கொஞ்சம் தேவையான அளவு போட்டுங்க. இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, வதங்கிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து மிளகாயை போட்டுக்கங்க. முதலே போட்டிங்கன்னா ரொம்ப அப்புறம் பல குழம்பு குழஞ்சிரும். இதிலே போட்டு அப்படியே வதக்குங்க. ஓகே,
வச்சுருக்கேன். முதல் வறுத்து வச்சு இதை நம்ம வந்து பேஸ்ட் ஆக்கிட்டேன். அதை நான் வந்து இதில் இப்போ கொட்டி கிண்ட போகிறேன். ஓகே, இந்த கறி பேஸ்ட் வந்து நல்லா வதங்கி வருது. அப்போ நான் என்ன செய்கிறேன், புளியும் தக்காளி பழமும் கரைச்சி வச்சதை வந்து நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கறி பேஸ்ட் வந்து நல்லா வதங்கி வருது. எண்ணெயில் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நீங்கள் நல்லா கொதிக்க விட்டுடலாம். நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ வந்து நீங்கள் கத்திரிக்காய் வெண்டிக்காயும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம் கறியை. ஓகே, இப்போ நீங்கள் தேவையான அளவு இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நீங்கள். ஓகே, வெந்தய கறி முடிஞ்சிருச்சு. பாருங்கள் நல்லா கொதிக்குது. நான் அடுப்பு அடைச்சிட்டேன், ஏன்னா மண் சட்டினால அது கொதிச்சிட்ருக்கு. ஓகே, நான் வந்து எந்த ஒரு பவுடரும் பாய்க்கல. நான் அரைச்சி போட்டு வறுத்து வச்சு அரைச்சி போட்டு வச்சா அது கறியோட மணம் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய்.